நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோன்னே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் சேர்த்துக்கலாம் அதாவது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் பொறிஞ்சோடனே வெங்காயத்தை வந்து நீட்ட வாகல கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப கறியிட வேண்டாம் ஓரளவு வதக்கி எடுத்தால் போதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அதில் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி கொழவாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசாலா கிடைக்கும் சப்பாத்தியில் <laughs> ஆகும் <laughs> ஆனால் <laughs> தக்காளியை <laughs> நல்லா மசிச்சு வதக்கிக்கோங்க நல்லா மசித்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதில் நான் காய்கறி சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸு பட்டாணி இது முனையும் நான் கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தலன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் அப்போவே கரெக்டாக போட்டுட்டேன் அதனால் எனக்கு தேவையில்லை இல்லை இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க குழக்கொழன்னு போயிடும் அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதுலேயே பேன் இந்த பேன்லேயே நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து சப்பாத்தி எடுத்துக்கேன் அந்த அளவுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இதுலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா தனியாக கூட நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இதிலையே சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மேகி மசாலா இருக்குல்லையே அந்த மேகி மேஜிக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மசாலா வந்து ஒரே ஒரு பாக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் இதிலேயே நம்ம முட்டையை சேர்த்து வதக்கணுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்காக தான் நான் இதிலையே வதக்கிக்கிட்டேன் இதிலே போட்டு நல்லா இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி வேணால் அப்பப்போ பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்காதீங்க நான் இப்போ வந்து குடமெளகாய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னாக்கா குழக்கொழன்னு போயிடும் இப்ப சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தான் வந்து சேர்த்தோன்னா க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உப்பு காரம் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதை வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம நீ நீட்டை வாகல இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நைஸாக கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை இப்படி பிடிக்கலைன்னாக்கா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இது மாதிரி செஞ்சோன்னா இது நூடுல்ஸ் மாதிரி இருக்குமா பார்க்க குழந்தைங்கள் வந்து சாப்பிடுவாங்க மீதி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு அளவு அதை ஒரு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நூ நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா சப்பாத்தி அதை சேர்த்து கிளறிக்கலாம் ஒரே திரியாக போட்டு கிளற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வரும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க லைட்டாக தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு கிளறிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கிளறி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து எல்லாம் நல்லா கோட்டாகி வரும் நூடுல்ஸில் வந்து நூடுல்ஸ் மாதிரி அந்த சப்பாத்தியில் வந்து முட்டை காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டி வரும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டேன் இப்போ ஓரளவு எல்லாத்தையும் நான் நல்லா கலறி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வதக்கி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து நான் மேலாப்பில் ஒரு தட்டு தட்டிட்டு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்து அதையும் ஒரு கலரி கலறிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துட்டு ஒரு கலர் கலக்கிறேன் மெதுவாக கலருங்க ரொம்ப கலர்னால் குழக்கலன்னு போய்டும் இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் supra வந்திருக்கு, thank you by